Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து 5th standard max term 3 unit 6 fractions தான் பார்க்க போறோம். So video குள்ள போகறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க. So வாங்க video குள்ள போகலாம். Fraction is a part of a whole or collection. இது வந்து என்ன சொல்வீங்க? Fraction வந்து whole or collection, part of a whole or collection. Equivalent fraction ना numerator and denominator same number आला multiply पनानो. सिंगा पारेंगे 1/2 कुर्दर कांगे. अपो इंगे निंगे ना multiply पनवींगे. Numerator and denominator same आ multiply पनानो. So into 2, so 2/4. So इधे base पनी दा निंगे वंदे exercise पोड़ा पोरींगे. Exercise 6.1. Write this suitable number in the box. So इंदा box ला वंदे निंगे numbers इलेदनो. So वांगे इधे पोड़ा ला. Exercise 6.1, page number 56. So page number என்னது 56. Write the suitable number in the box. In the box ல வந்து நீங்க suitable number எழுதணும். So கீழ என்ன number multiply பண்ணா உங்களுக்கு 8 வரும்? Yes, 4. So 4 2s are 8. அப்ப மேலயே வந்து 4. Okay, so 1 into 4, 4. Okay, next 1/3 is equal to 7 by box. So mele ninga enna number multiply panna 7 varu, 1 into 7. So keelayum vandu same number da multiply pananu. So 3 into 7, 3 7s are 21. 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21. Okay, next inga 9/11 kuduthirukanga, inga 18 kuduthirukanga. So மேல வந்து என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா 18 வரும்? 1 9 is 9, 2 9s are 18. ஸோ இன்டூ 2. அப்போது 9 2s are 18னா கீழேயும் இன்டூ 2. ஸோ 11 into 2 22. நெக்ஸ்ட் 5/15. ஸோ என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணுவீங்க? இங்கே கீழே இருக்கு நம்பர் மல்டிப்ளை பண்ண முடியுமா? இல்லை, டிவைட் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கே ஸ்மாலர் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? ஸ்மாலர் நம்பர். அப்போது டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, 1 5 is 5, 3 5s are 15. 1 5 is 5, ஸோ 3 5s are 15. அப்போது இந்த பாக்ஸில் என்ன வரணும்? 1. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கே 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 26. ஸோ ஸ்மாலர் நம்பர், டிவைட் பண்ணணும். எந்த டேபிளில்? செகண்ட் டேபிளில். ஸோ 1 2 is 2, 3 2s are 6. மேலே 7 2s are 14. ஸோ செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 7 2s are 14, 1 2 is 2, 3 2s are 6. நெக்ஸ்ட் இங்கே வந்து எந்த டேபிள்? 4th டேபிளால் டிவைட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இங்கே 4 கொடுத்துருக்காங்களா? அப்போ 4 4s are 16. 4 4s are 16னா 4th டேபிளில் டிவைட் பண்ணணும். ஸோ 4 4s are 16, 1 4 is 4, 2 4s are 8. ஸோ ஆன்சர் இஸ் 2. இங்கே வந்து 2 எழுதணும். நெக்ஸ்ட் 1/பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/28. ஸோ இங்கே 1 கொடுத்துருக்காங்க. 1 7 இஸ் 7, 7 4s are 28. ஸோ 4 கீழே என்ன வரணும்? 4 பாக்ஸில் வந்து 4 வரணும். ஸோ இங்கே பாக்ஸ் 5 15 25 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேபிளில் கேன்சல் பண்ணணும்? 5th டேபிளில். 1 5 இஸ் 5, 2 5s are 10, 3 5s are 15. இங்கே வந்து 5 5s are 25. ஸோ ஆன்சர் 3 5. இங்கே 5 இருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து 3 எழுதணும். செகண்ட் ஒன், ஃபைண்ட் அண்ட் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வித் டினாமினேட்டர் 18 ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன். ஸோ நீங்கள் வந்து டினாமினேட்டர் 18 கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ், டினாமினேட்டர் 18 கொண்டு வரணும். ஸோ 2 into 9. ஸோ 2 into 9, அப்போ 2 9s are 18. அப்போ மேலேயும் வந்து இன்டூ 9. ஸோ எவ்வளோ வரும்? 9/18. நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள், 2/3. ஸோ 3 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 6. ஓகே, ஸோ 6 3s are 18. ஸோ இன்டூ 6, அப்போ மேலேயும் இன்டூ 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு 6 2s are 12/18. ஓகே, ஸோ 12/18. இப்போ நீங்கள் 4/6. 4/6னா 6 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணணும்? 3. 6 3s are 18, இங்கேயும் 3, இஸ் ஈக்குவல் டு 12/18. ஓகே, நெக்ஸ்ட் 2/9. ஸோ 9 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணுவீங்க? இன்டூ 2. 9 2s are 18, இன்டூ 2. ஸோ இஸ் ஈக்குவல் டு 4/18.
ओके नेक्स्ट என்ன நம்ம கொடுத்திருக்காங்க இங்க 9 மறுபடியும் நீங்க into 2 பண்ணனும் சோ into 2 அப்போ மேலேயும் into 2 is equal to 7 2 are 14 by 9 2 are 18 நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 5 by 3 சோ into 6 into 6 சோ 6 5 are 30 6 3 are 18 ஓகே சோ இந்த மாதிரி தான் டினோமினேட்டர் 18 கொண்டு வரணும் சோ இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாம் 9 by 18 comma 12 by 18 comma இங்க என்ன கொடுத்திருக்காங்க இங்கேயும் 12 by 18 ஃபர்ஸ்ட் இது எழுதியாச்சு நெக்ஸ்ட் 12 by 18 எழுதியாச்சு நெக்ஸ்ட் அகைன் 12 by 18 சோ 12 by 18 comma இதுவும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் 4 by 18 சோ 4 by 18 comma இதுவும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் 14 by 18 14 by 18 comma 30 by 18 30 by 18 சோ இதுவும் எழுதியாச்சு சோ இந்த மாதிரி நீங்க டினாமினேட்டர் 18 கொண்டு வரணும் third one find an equivalent fraction with denominator 5 for each of the following fraction so நீங்க வந்து denominator 5 கொண்டு வரணும் but நீங்க என்ன பண்ணனும் divide பண்ணனும் இங்க multiply பண்ணீங்க but இங்க என்ன பண்ணனும் divide பண்ணி நீங்க denominator 5 கொண்டு வரணும் denominator 5 கொண்டு வரணும் so எந்த டேபிளால divide பண்ணுவீங்க 15 வந்து எவ்வளவு வரும் 5 3 is 15 அப்ப third table so 3 2 is 6 5 3 is 15 இது பாருங்க 10 by 25 5 5 is 25 அப்ப 5th table so 2 5 is 10 next இங்க பாருங்க 6 5 is 30 6th table so 6 5 is 30 6 2 is 12 okay அப்ப என்ன வரணும் 2 6 வராது 6 2 is 12 so நமக்கு 2 வரணும் 6 2 is 12 okay next 3 2 is 6 second table divide பண்ணலாம் so 5 2 is 10 3 2 is 6 இது வந்து 7th table 7th table divide பண்ணலாம் 7 5 is 35 so 5 7 3 is 21 3 okay இப்போ நம்ம numbers எடுத்து எழுதலாம் 2 by 5 comma 2 by 5 okay next 2 by 5 comma 3 by 5 comma 3 by 5 so இதுதான் வந்து answer so இதுதான் வந்து answer இந்த மாதிரி தான் நீங்க divide பண்ணி denominator 5 கொண்டு வரணும்